வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம். என்ன டாபிக் அப்படின்னா, இப்ப பாஜகவினர் மற்றும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க திமுகவினரை வந்து பயங்கரமா இப்ப கலாய்ச்சிக்கு இருக்காங்க. அப்படி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. அது என்ன சம்பவம் அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்பாக இந்த ஒரு டிபேட் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆனிச்சு தெரியுமா? ஜப்பான்ல யமகட்டா அப்படிங்கிற ஒரு மாகாணம் இருக்குங்க. யமகட்டா அப்படிங்கிற ஒரு மாகாணம் இருக்கு. அந்த மாகாண கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சட்டத்தை வந்து அமல்படுத்தியிருக்காங்க. என்னன்னா, டெய்லியும் ஒரு தடவையாவது அந்த யமகட்டா மாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து சிரிச்சரணும், ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது குறைஞ்சது சிரிக்கணும் அப்படிங்கிறத கட்டாயப்படுத்தி ஒரு சட்டத்தை வந்து அமல்படுத்தியிருக்காங்க. மருத்துவ யமகட்டா மருத்துவ பல்கலைக்கழக ஆராய்ச்சி அறிக்கை வந்து வந்திருக்கு. அந்த அறிக்கையின் அடிப்படையில் அந்த அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, சிரிக்கிறது ரொம்ப நல்லது, சிரிச்சா இந்த மாரடைப்பு இருக்குது பார்த்திங்களா, அது வரது தடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் டென்ஷன் ப்ரெஷர் வந்து குறையும், பதட்டம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து குறைக்க முடியும், சிரிக்கிறது அவ்வளோ நல்லது அப்படின்னு அந்த ஆராய்ச்சி அறிக்கையில் வந்து வெளிவந்திருக்கு. அந்த அறிக்கையை மையமாக வச்சு யமகட்டா மாகாணம் இந்த முடிவை அறிவிச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது மக்கள் வந்து சிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு சில பேர் அங்கே எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க. கட்டாயமாக சிரிக்கணும் அப்படிங்கிறது அடிப்படை உரிமைக்கு வந்து எதிரானது, நீங்கள் இதை பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறத ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அங்கே சில பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறதையும் பார்க்க முடியுது. இந்த செய்தியை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. இதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் பாஜகவினர் என்ன பதிவு போட்டாங்கன்னா, கட்டாயப்படுத்தி சிரிக்கிறதெல்லாம் தேவையே இல்லை, தமிழக அரசியலை கூர்ந்து யாராவது கவனிக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக விழுந்து விழுந்து சிரிக்க முடியும். அப்படிப்பட்ட நிறைய காமெடிகள் வந்து தமிழக அரசியலில் நடக்குது உதாரணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. என்னென்னா, சாட்டை துரைமுருகன் இருக்கார் பார்த்தீங்களா, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர், சாட்டை அப்படிங்கிற யூடியூப் சேனலும் வச்சிருக்காரு. அவர் நேற்று வந்து கைது செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி சைபர் கிரைம் காவல்துறை வந்து கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நேற்றே சொல்லியிருந்தேன், அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன். கைது செய்ததுக்கான காரணம் என்ன, தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களை அவதூறாக பேசிட்டாரு, அவதூறாக ஒரு பாட்டை பாடிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு அந்த அப்டேட்டை நேற்றே வந்து கொடுத்துருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு கூட அண்ணாமலை கடுமையான கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சார். தொடர்ந்து சாட்டை துரைமுருகனையே கவர்மெண்ட் வந்து டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கூட வந்து அறிக்கை வந்து வெளியிட்டிருந்தாரு. இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம். இப்போ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து முழுக்க முழுக்க காழ்ப்புணர்ச்சினால் வந்து இந்த அரெஸ்ட் வந்து நடந்திருக்கு, அரசியல் காழ்ப்புணர்ச்சி இது அப்படின்னு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் சொன்னாங்க. சீமான் அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா, சாட்டை துரைமுருகன் எந்த பாட்டை பாடி கைது செய்யப்பட்டாரோ அந்த பாட்டை நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச என்னை வந்து கைது பண்ணுங்க, என் மேலே வந்து எஃப்ஐஆர் போடுங்க பார்ப்போம் அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு சவால் விட்டார். இதையும் நம்ம வந்து பார்த்துருப்போம். இப்போ என்ன நடக்குதுன்னா, பொதுவாக எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் யாராவது பாஜகவை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னா என்ன நடக்கும், ஃபஸ்ட்டு நீதிமன்ற காவல் வந்து கிடைக்கும். நீதிமன்ற காவல் முடிகிறதுக்குள்ளே அடுத்தடுத்து சில வழக்குகளில் அவங்க கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் எப்போ வந்து கைது செய்யப்பட்டார், நீதிமன்ற காவல் ஃபஸ்ட்டு ஒரு கேஸுக்கு வந்து கொடுக்கப்பட்டுச்சு, அந்த நீதிமன்ற காவல் முடிகிறதுக்குள்ளே அடுத்தடுத்து அவர் அதுக்கு முன்னாடி பலசில் என்ன பேசியிருக்காரு, அந்த காலத்தில் ஒரு வீடியோவில் இது பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து அவர் மீது வழக்குகள் வந்து பதிவானுச்சு. மாரிதாஸ் சிறைக்கு போகும்போதும் இது மாதிரியான சூழல் தான். அப்போ ஓவராலாக எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்படும் போது இது மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் இருக்குது. இப்போது நீதிமன்ற காவல் கிடைக்கும் சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு அப்படின்னு திமுகவினர் நினச்சிக்கிருந்தாங்க. சில திமுகவை சேர்ந்தவர்கள் யூடியூப் ப்ரூட்டஸ்லாம் ஓகே குண்டாஸில் வந்து கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது சாட்டை துரைமுருகன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து பதிவு போட்டுக்கிருந்தாங்க திமுகவினர். ஆனால் என்ன ட்விஸ்ட் நடந்திருக்கு அப்படின்னா, நீதியரசர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நீதிமன்ற காவலை விதிக்கலையாம். சாட்டை துரைமுருகனுக்கு நீதிமன்ற காவலை விதிக்கப்படலை, சாட்டை துரைமுருகன் அவர்களை விடுவித்து நீதியரசர் உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது. அதனால் நேற்று மாலையே சாட்டை துரைமுருகன் அவர்கள் ரிலீஸ் ஆகிட்டார். இப்போ என்ன பாஜகவினர் மற்றும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பாட்டை வந்து அவர் பாடினார், அந்த பாடலை வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்க கூட இல்லை, சோசியல் மீடியாவில் கூட அதெல்லாம் வந்து பெருசாக வைரல் ஆகலை. இவரை கைது பண்ண பிறகு தான் அந்த பாட்டை பாஜகவினர் ஒரு பக்கம் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, இது மாதிரி ஃபுல்லாக நேற்று ஃபுல்லாக எந்த பாடல் பாடினதுக்காக சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டாரோ அந்த பாட்டை தான் சோசியல் மீடியா ஃபுல்லாக நிறைய பேர் பார்க்க முடிஞ்சிச்சு. ஓவராலாக எதிர்கட்சிகள் பாஜக நாம் தமிழர் கட்சியெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, தானாக வந்து திமுகவினர் வந்து சிக்கிக்கிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணி அந்த பாட்டை இப்போ வந்து எல்லாருமே கேட்கக்கூடிய மாதிரி வந்து மாற்றிட்டாங்க நிலைமையை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எதிர்கட்சிகள் பதிவுகள் போட திமுகவினர் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு. என்னென்னா, சாட்டை துரைமுருகன் மீது எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் இந்த
வழக்கெல்லாம் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த பாட்டில் வந்து ஒரு வார்த்தை பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தங்களை வந்து குறிக்கிற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இது வந்து ஜாதிய மோதலை வந்து ஏற்படுத்துகிற மாதிரி சாட்டை துரைமுருகன் வந்து பேசிட்டாரு, அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது கேஸ் இந்த பிரிவில் கேஸ் வந்து போட்டிருக்காங்க. அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களே சாட்டை துரைமுருகன் எந்த வார்த்தை சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக அவரை வந்து கைது பண்ணிங்களோ அதே வார்த்தையை கலைஞர் கருணாநிதி அவர்களும் குறிப்பிட்டிருக்காரு, சமூக வலைதளத்திலலாம் வந்து பயன்படுத்தியிருக்காரு, 2013 பயன்படுத்தியிருக்காரு. இப்போ இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க, அந்த வார்த்தையை பயன்படுத்தினதுக்காக அப்பா பயன்படுத்தினதுக்காக பையன் ஸ்டாலின் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்பாரா மக்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் பதிவு போட்டிருக்கார் சோசியல் மீடியாவில். அந்த பதிவும் இப்போ சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது. இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.